அதே போல ஒரு ஒரு கிலோ வத்தல் வாங்கி இதே போல நல்லா காயை போட்டு எடுத்து நீங்கள் திரிச்சு வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடையில் வாங்குகிற பேக்கெட் வத்தலுக்கும் நம்ம வீட்டில் திரிச்சு எடுக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது அவளோட ஏஜுக்கு இது வந்து பெரிய ஒரு ஒர்க் தான். க்ளோஸ் பண்ணிடுறேன். Don't know what to say. You were just like one spring day. So I imagine in gold. 언젠가부터 였을까? 기다림의 끝에 너를 만났고. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி இருக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, ஈவினிங் டைமில் ரொம்ப நாள் அப்புறம் பாப்பா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். இந்த இடத்த பார்த்தாங்கன்னா குட்டீஸ்க்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லா குட்டீஸுமே அந்த இடத்துல விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. அது எந்த இடம்னு பார்க்கணுமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம இப்போது ஆஃப்டர்நூன் லஞ்ச் ரெடி பண்ணிடலாம். ஆஃப்டர்நூன் நீங்கள் லஞ்ச் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வச்சு ரொம்ப ஸ்பைசியான பிரியாணி தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பிரியாணி நம்ம பண்ணி முடிக்கிறதுக்கு ஜஸ்ட் 15 minutes தான் ஆகும். அதிகமாக கூடி போனால் 20 minutes, அதுக்கு மேலே 1 நிமிஷம் வர கூடவே செய்யாது. இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளுங்க. நம்ம காய் வெட்டணும் அதெல்லாம் அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஆனியன் டொமேட்டோ காலிஃப்ளவர் வச்சு ரொம்ப சிம்பிளான பிரியாணி ரெடி பண்ணிடலாம். பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த பிரியாணி நீங்கள் ஒர்க்காக ட்ரை பண்ணிட்டேன்னு வைங்களாம். மேலும் நீங்கள் சிக்கன் பிரியாணி வைக்கணுமா காலிஃப்ளவர் பிரியாணி வைக்கணும்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் காலிஃப்ளவர் பிரியாணி தான் வைப்பீங்கன்னா அவ்வளோ சிம்பிள், அவ்வளோ டேஸ்ட் செமையாக இருக்கும். நம்ம இந்த காலிஃப்ளவர் பிரியாணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு குயிக்காக வீடியோக்குள்ளே பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக கட் பண்ணி, ரொம்ப சின்னதாக இல்லை, மீடியம் சைஸில் கட் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போது இதுக்கு காலிஃப்ளவருக்கு கோட் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 3 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், சின்ன டேபிள்ஸ்பூனுக்கு 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் வத்தல் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள். நெக்ஸ்ட் தேவைக்கு கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க. நிறைய உப்பு போட்டால் காலிஃப்ளவர் கடிக்கப்படும் போது ரொம்ப உப்பு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நெக்ஸ்ட் இதில் கூட கொஞ்சமாக வாட்டர் விட்டு நல்லாவே கலரி எடுத்துக்கோங்க ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ வேக வச்சுருக்க காலிஃப்ளவரை நார்மலாக ஒரு கோல்டு வாட்டரில் ஒரு அலசி அலசி ஃபில்டர் பண்ணி இந்த கோட் கூட நம்ம இடம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மசாலா எல்லா இடமும் நல்லா படுறது மாதிரி நல்லாவே கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை. புதினா கருவேப்பிலை போட்டோம்னா நல்லா ஃப்ரை பண்ணி வரும்போது நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக 30 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட் இப்போது பிரியாணிக்கு இப்போ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ குக்கரில் தான் ரெடி பண்ண போகிறோம். குக்கர் ஹீட் ஆகுனதும் 3-4 டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ தூரம் நெய் சேர்க்குறோமோ அவ்வளோ தூரம் தான் நல்லா ரிச்னஸாக இருக்கும். அது மட்டும் இல்லை டேஸ்ட் செமையாக இருக்கும். நெக்ஸ்ட் 2 பிரியாணியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சமாக 1/4 டேபிள்ஸ்பூனுக்கு கம்மியாக கசகசான்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் நல்லா ஸ்டார்மாக இருக்கும்ல அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் பெரிய சைஸில் ஆனியன் 1/2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள நீளமாக, அந்த 1/2 ஆனியனையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி ஒரு கோல்டன் கலரில் வர்றது வரைக்கும் நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூட 1 கைப்பிடி புதினாவும் ரம்ப இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஆனி நல்லா வதங்கிட்டு நெக்ஸ்ட்டு சின்னதாக டொமேட்டோ 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளியும் ஆட் பண்ணி நல்லாவே கலரி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் போட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், ரொம்ப அதிகமாக ஆட் ஆகிட்டால் நல்லா இருக்காது. தக்காளி பார்த்தீங்கன்னா மேஷ் ஆகிறது மாதிரி நல்லாவே வதங்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் வத்தல் தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா,
ஒரு டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், கா டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள். மசாலாவோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டும் பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா நல்லா வேகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லாவே கலரி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடக்கூடாது, ஃப்ளேம் மீடியமாக வச்சு. பார்த்தீங்கன்னா மசாலா ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் ரெடி ஆகணும், நல்லா வறண்டு வரணும். நெக்ஸ்ட் நம்ம இப்போது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் பாஸ்மதி அரிசியை அரை நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 4 கப் தேங்காய் பால். இப்போது இந்த மசாலா கூட 4 கப் தேங்காய் பாலை இப்போ ஆட் பண்ணிட வேண்டியதான். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, 2 கப் அரிசிக்கு 4 கப். அதே போல் மெஷர்மெண்ட் அளந்து எடுத்துக்கோங்க கரெக்டாக. நெக்ஸ்ட் இப்போ ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டைமில் நம்ம இப்போ ரைஸுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட நம்ம இப்போ ஊற வச்சு எடுத்துருக்கோம்ல பாஸ்மதி அரிசி, அந்த அரிசியை இது கூட கொட்டிடலாம். இந்த டைமில் உப்பு எரிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம சாதம் ரெடி ஆகின மாதிரி நம்ம வந்து டேஸ்ட் பார்த்தா விட்டு நெக்ஸ்ட்டு போட்டால் நல்லா இருக்காது. ஸோ உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது கம்மியாக இருந்தால் இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மூடி போட்டு ஒரு 2 விசிலுக்கு வச்சுக்கோங்க. பிரியாணி ரெடி ஆகிற டைமில் நம்ம இங்கே காலிஃப்ளவரை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கனமான பாத்திரம் எடுத்து கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் ஹீட் ஆகுனதும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். காலிஃப்ளவர் ஒரு அரை மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னா மசாலா எதுவுமே எண்ணெயில் போடும்போது பிரியாது, அழகாக வந்துடும். இப்போ செகண்ட் பேட்ச் நான் போடுறேன், இதே போல் ட்ரை பண்ணுங்க பாருங்கள். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா நல்லா வெயில் அடிக்கிற நேரத்தில் கொஞ்சம் நேரம் வச்சு கிட்டே நின்றுக்கோங்க, காக்கா கொத்திட்டு போயிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் கிட்டே நின்று அந்த இதை எடுத்து பொரிச்சவங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் செகண்ட் பேட்சும் பொரிச்சாச்சு, தேர்ட் பேட்ச் மொத்தம் 3 பேட்ச்சில் நான் போட்டு எடுத்துட்டேன். சூப்பராக ரெடி ஆகிட்டு காலிஃப்ளவர். ஆயில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பிரியாது, நீட்டாக இருக்கும். ஆயில் நம்ம இன்னொரு மாட்டி இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம், ஏன்னா அந்தளவுக்கு ஆயிலில் எதுவுமே டஸ்ட் இது ஆகவே செய்யாது, நீட்டாகவே இருக்கும். ஏன்னா காலிஃப்ளவர் நீட்டாக எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ விசிலும் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லாவே வெந்திருந்திருந்து. அது மட்டும் இல்லைங்க, ஒன்றுலேருந்து ஒட்டாமல் நல்லா உதிர உதிர அழகாகவே இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். லைட்டாக கீழேருந்து மேலே போகிற மாதிரி லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. ஆப்பை போட்டு நல்லாவே கடைஞ்சால் பொடிஞ்சிரும், பிரியாணி பொடிஞ்சால் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் நான் இதோ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு விரிஞ்ச பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து காலிஃப்ளவர் போட்டு ஒரு கலர் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக உங்களுக்கே தெரியும் பிரியாணி எந்த அளவுக்கு உடையாமல் சூப்பராக நீளமாக அதே மாதிரி வந்திருக்கு. நம்ம இதுக்கு மேலே நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த பிரியாணிக்கு மெயினாக தேவை நல்ல கிஸ்மிஸ் பழமும் அண்டியும் நல்லாவே ஃப்ரை பண்ணி போட்டோம். என்னோடய டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் இப்போது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கேன். நெக்ஸ்ட் கொஞ்சமாக கேஷ்நட்டும் கிஸ்மிஸையும் ஆட் பண்ணி நல்லாவே ஃப்ரை பண்ணி நம்ம இப்போ இந்த பிரியாணி கூட கொட்டிடலாம். கிஸ்மிஸ் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் பிரியாணி நல்லாயிருக்கும். அதே போல் அந்த கேஷ்நட் நல்லா கடி போடும் போது அது நல்லா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே கொட்டிட வேண்டிதான். நெக்ஸ்ட் அதே போல் நல்லாவே பழட்டி எடுத்துக்கோங்க. கீழேருந்து மேலே வர்றது மாதிரி ஒடிஞ்சிடக்கூடாது, சூப்பராக பழட்டி எடுத்துக்கோங்க. நம்ம தம் போடவே இல்லை, உங்களுக்கே தெரியும் பிரியாணி எவ்வளோ அழகாக உதிர்ந்து சூப்பராக வந்திருக்குனே.
நம்ம இனி ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். இது கூட காம்பினேஷனும் அப்பளம் பொரி இருக்குல்ல, அது பொரிச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லைனா ஆனியன் பச்சடி வச்சு சாப்பிட்டாலும் செமையாக இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிள், ஒரு 15-20 minutes தான் ஆகும். அதுபோல் காயெல்லாம் கட் பண்ண வேண்டியது ரொம்பவே சிம்பிளாக, ஒரே ஒரு ஆனியன் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். மார்னிங் நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி விடும் போது நம்ம இது கட்டி கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிரியாணி பிடிக்காதவங்க எந்த குழந்தைங்களும் இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் இதே போல் நம்ம சிம்பிள் சிம்பிளான ஃபுட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, நமக்கும் வேலை மிச்சமாகும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உங்க டேஸ்ட் பார்த்துட்டு வரேன். பார்த்தால தெரியும் நல்லா உதிர உதிரா அழகா இருக்கு. டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா இருக்கு. இது கூட ஒரு ஆனியன் பச்சடி மட்டும் காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டா போதும், செம்ம டேஸ்டா இருக்கும். குழந்தைங்க என்ன விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நிமிஷம் மட்டும் இந்த ஒண்ணு நல்லா நல்லா வெந்திருக்குது, நல்லா மசாலா பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. இந்த சிக்கன் பிரியாணி எப்படி இருக்கோ அதே போல் தான் இருக்குது. காலிஃப்ளவர் செம்ம டேஸ்ட்டு. ரொம்ப குட்டி குட்டியாக காலிஃப்ளவர் நம்ம போட்டோன்னா ஃப்ரை பண்ணும்போது பொடிஞ்சிரும், அதனால் காலிஃப்ளவர் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போடுங்க. அப்போ தான் நமக்கு எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட இந்த கேஷ்நட்லாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி போட்டதுனால இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாக்கு வந்து நான் குக் பண்ணுற டைம்னா அவளுக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருந்தேன். என்ன ஒர்க் பார்த்தீங்கன்னா, அவளோட ட்ரெஸ்ஸை அவளே மடித்து அவளோட கபோர்டில் நீட்டாக அடிக்க வைக்கணும். அதுதான் அவளோட ஒர்க்கு. அந்த டைமில் எனக்கும் நின்று மக்களை வரேன், எனக்கும் என்னையும் குக் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ண மாட்டாள். அதே போல் அவளோட ஒர்க்கும் கரெக்டாக நடக்கும். அவளோட வேலையை அவள் கரெக்டாக பண்ணுவாள், அதுக்காக இந்த ஒர்க் கொடுத்துருந்தேன். இப்போ அவள் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு தான் பார்க்குது. அம்மா கண்ணை போட்டி சர்ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கா. எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான்னு இப்போ நம்ம பார்ப்போம். அப்படி பார்ப்போமா. இது ஃபுல்லாவே ட்ரெஸ் வச்சு கொடுத்துருந்தேன், எல்லாத்தையும் நீட்டா மடிச்சு வைக்கணும். நீ சூப்பர் நீட்டா மடிச்சு வச்சிருக்க. ஒரே ஒர்க்கா எப்படி மடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போடுறதெல்லாம் ஒரு செக்ஷன்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருந்தேன். உங்களுக்கு தெரியும் அவளோட ஏஜுக்கு இது வந்து பெரிய ஒரு ஒர்க் தான். க்ளோஸ் பண்ணிடு. சூப்பர். என் பிள்ளைங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்துறேன். எந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போறேன்? ஐயோ தண்ணி எல்லாம் சிந்தி வச்சிருக்கேன். இந்த பொம்மை வாங்கி ஒரு நாள் கூட ஆகல. சரி சரி காமிப்போ மக்களே. பொம்மை வாங்கி ஒரு நாள் கூட ஆகல. 220 rupees வந்து கொடுத்து பொம்மை வாங்கிட்டு வந்த கலரே வாரி போயிட்டு. வீட்டுக்குள்ளே அவ்வளோமே தண்ணி சிந்திட்டு இருந்தான். வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து தான் விளையாடணும்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு இருத்தி விளையாடிட்டு இருக்கா. எல்லாமே வச்சு வீட்டுக்குள்ள வச்சு தான் விளையாடிட்டு இருந்தா வீடு ஃபுல்லாக தண்ணி செஞ்சு போட்டுருவான். தண்ணி போட்டு அவளுக்கே தெரியாம வலிக்கு விழுந்துருவான். அதனால வீட்டுக்குள்ளே தண்ணி கொட்டக்கூடாதுன்னு சொன்னதால எல்லாமே நல்ல விளையாட்டு சமத்தா வெளியே இருந்து அழகாக விளையாடிட்டு இருந்தா. அந்த டைம்ல நானும் குக் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டேன். இனிமேல் சாப்பிட வேண்டியதான் ஆஃப்டர்நூன். இப்போ பார்த்தீங்கன்னா வத்தல் காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்திருந்தோம். இதே போல் ஒரு துணி விரித்து நல்லா வத்தலை முழு வத்தல் வாங்கி நல்லா காய போட்டு திரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2-3 months தாராளம் போதும். அது மட்டும் இல்லை குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழம்பும் கலரும் நல்லா கொடுக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்கெட் வாங்குறதோடு இந்த தனியாக நம்ம கேஜி கணக்காக வத்தல் வாங்கி திரிச்சோன்னா ரேட்டும் ரொம்ப சீப்பாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெயில் அடிக்கிற வெயில்னா ஒரு நாள் வெயிலில் நல்லா போட்டு எடுத்தாலே போதும். இது வந்து எனக்கு நான் 2 நாளாக போட்டுட்டு இருக்கேன். இங்கே கிளைமேட் மாறி மாறி மழையும் வெயிலும் மாறி மாறி இருக்கனால 2 நாளாக போட்ட முறைக்கு எனக்கு இன்னும் காய் படவே இல்லை. நல்லா விரித்து விரித்து போட்டு 4 சைடு ஒரு கல் வச்சு போட்டி வச்சிங்கன்னு போதும். நல்லாவே காஞ்சிச்சுன்னா மிஷினில் கொடுத்து நம்ம திரிச்சு வச்சுருந்தாலும் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
விளையாடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் தான் வந்திருக்கோம். பாப்பா ரொம்ப நாளாக வெளியே கூட்டிகிட்டு போவோம், பார்க் கூட்டிட்டு போகணும்னு சொன்னால் அந்த கோவிட் ப்ராப்ளம்னால வெளியே பாப்பா எங்கேயுமே பார்க் பீச் அப்படி எங்கேயுமே ரொம்ப கூட்டிகிட்டு போகிறதே இல்லை. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்குக்கு வரலாம், ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒன் ஹவர் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பார்க் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். பாப்பா நல்லா குஷியாக விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டா. பார்க் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். முன்னாடி அடிக்கடி வருவோம், பாப்பா ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படி பாப்பா இங்கே கூட ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்கு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போவோம். பட் இங்கே இப்போ ஒரு 7 மந்த்ஸ் கேப் இருக்கோம்ல, ஒரு 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் அந்த பார்க்குக்கு நாங்கள் வந்திருக்கோம். பார்த்தா எதுவுமே டெவலப் ஆகவே இல்லை, நாசம் ஆகவே இல்லை, அப்போ எப்படி இருந்தோ அதே போல் தான் இருக்குது. நிறைய நாள் பாப்பா கேட்பா, ஆனால் விழுந்து கிடக்குது பாருங்க. குட்டி பசங்க ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி சைக்கிள் ரோ சுற்றி சுற்றி ஓடிட்டே இருந்தாங்க. அம்முட்டி இதெல்லாம் யார் யார் இதில் விழுந்துட்டான், அதில் அவங்க அப்பா அதில் இது சல்லி போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல நிறைய நாள் அது மண் மழை நல்லா பெஞ்சிட்டே இருந்தாலும் இந்த இடம் ஃபுல்லாகவே இதாகிடுச்சு, கல் இதாகிடுச்சு. அதனால் அவளுக்கு பாப்பாவுக்கு அதில் சறுக்குனால அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ஃபுல்லாகவே சளி நிரப்பி கொடுத்துட்டாங்க. விழுந்துட்டா பாப்பா, இனி விழ மாட்டவா? பயமா இருக்கு, இனி விழ மாட்டேன், வந்துரு. நிறைய இப்போ ஈவினிங் டைமில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஸ்நாக்ஸ் கொண்டு அப்படியிலேருந்து சாப்பிட்டுட்டு அப்படியிலேருந்து அரட்டை அடிச்சுட்டு போவாங்க. விழ மாட்டான் அவள், ஃபஸ்ட்டு விழுந்தானா அவளுக்கு நல்லா பயந்துட்டான். நான் அதே போல் அந்த கல் டிக்கில் டக்கு டக்குன்னு இடிச்சிச்சு. ஆ, இனிமே விழ மாட்டான் சரியா? சரி போதும், அடுத்தது வா. ஆ, கலத்திக்கும். நம்ம ஏரியா ஃபுல்லாக மொத்தமாக இருக்கு. இறங்கிடு இறங்கிடு. அப்படி பீஸா வாங்கிட்டு வந்தாச்சு வர வழியில. ஐயோ, சரி மம்மி ஒரு பீஸ் எடுத்துக்கோறேன். அம்மா கிட்ட கொஞ்சம் கூட சாஸ் ஊத்துக்கு மக்களே. புது புது நிறைய ஊத்திட்டோம். டிப்லாம் ஒண்ணு அங்க சர்க்கிட் இருக்க பாருங்க. இன்னி டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாக்கிங் வருவாங்க. இல்லைப்பா, ரிவர்ஸில் போக கூட அதிகமாக ஓ பயம் பெற்ற முடியாதுண்ணே. வா சூப்பர், இறங்கலாம் சூப்பர். பார்க்கு இப்படி ஊஞ்சல் சர்க்கு இதேமாதிரிலாம் விளாடுறதுக்கு எல்லா குழந்தைங்களும் ரொம்பவே ஆசைப்படுவாங்க. என்னோடய பாப்பாவுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாள். பட் இந்த கேப் ரொம்ப கேப்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் கூப்பிட்டு வந்தோம். பாப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தால், நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த ஊஞ்சல் ஊஞ்சல் மரத்தில் கெட்டி போட்டு விளாடுவோம், அது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி பல்லாங்குழி தாயம் கபடி நிறைய சைக்கிள் ஓட்டுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய குழந்தைங்க கூட விளையாடிருப்போம், ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களாம் ஒரே இடத்துல இருந்து மொபைல் விளையாடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு மற்றபடி எந்த மற்ற எந்த விளையாட்டுலையும் விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக கூட்டிட்டு போய் ஒரு டெய்லி இல்லைன்னா ஒன் வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி ட்வைஸ் ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருப்பாங்க. அதில் ஒரு கிணறு இல்லை, அவங்க பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கும். அது மாதிரி காலுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரே இடத்துல இருந்துட்டு நம்ம இருக்கிறதுக்கும் ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கும் கால் பேலன்ஸ் நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் உள்ள குட்டி குழந்தைங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது பார்க் இருந்தால் கொண்டு விட்டு கொஞ்ச நேரம் விளையாடி போட்டுவாங்க.
ஸ்பீட் ஆட்டாதுங்க, மெல்ல ஆட்டுங்க, ஒரே அடியில் போய் சேந்திரன் ஆட்டாதுங்க, பயமா இருக்கு. ஆமா அம்முட்டி சொல்ற, பிடிச்சுக்கங்கம்மா நல்லா இருத்தி. வீட்டு கிளம்ப வேண்டியதான். பாப்பா வீட்டுக்கு வர்றதுக்கு அழுவான்னு நினச்சோம், பட் இன்னைக்கு அழலை. உடனே ஓகே சொல்லிட்டான், வீட்டுக்கு போமான்னு கேட்டால் சரின்னு சொல்லிட்டான். இல்லட்டா என்ன பண்ணுவானா, நான் வரல வரல நல்லா அடமடிப்பேன். இன்னைக்கு அவனை கேட்டவனை கூட்டிகிட்டு வந்தோமோ என்ன நல்லாவோ தெரியல, உடனே வந்துட்டான். இப்போ வீட்டு தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம், ரொம்ப நேரம் நிற்க முடியலை, ஏன்னா அவங்களுக்கு இனிமேல் வேலைக்கு போகணும். அதனால் அப்படி வீட்டுக்கு ஸ்பீடாகவே கிளம்பி வந்துட்டோம். மருதாணி பாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அத்தை பாப்பா எல்லோரும் மருதாணி பாய்க்க வந்திருந்தோம். மருதாணி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த விரலில் தொப்பி மாதிரி வைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் அடிக்கடி மருதாணி பறித்து அரைச்சி வைப்பேன். மெகத்தி வைக்கிறதுக்கும் எனக்கு மருதாணி வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை அழகாக சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருந்துச்சு. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை அதுமாதிரி புட்டான் இது எல்லாமே பிடிச்சி ஒரு நூல் வச்சு கட்டி விளையாடுறது விளையாடுவோம். அது மட்டும் இல்லை, அந்த பட்டர்ஃப்ளையில் ஒரு மேலே ஒரு மாவு மாதிரி வரும், அதில் அது பட்டுட்டுனா கண்ணில் பட்டுறாமல் கண்ணில் தெரியாது இப்படிலாம் நீங்கள் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயம் காட்டுவோம். அதே போல் யாரெல்லாம் சின்ன வயசில் விளையாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, கடையில் கோன் வாங்கி யூஸ் பண்ணி மெகந்தி வைக்கிறதுக்கும் கைப்பட அரைச்சி மருதாணி வைக்கிறதுக்கும் இந்த கையில் தொப்பி வைப்பாங்கள்ல ஒரு ஒரு வரையும் அப்படி மருதாணி வைக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாக்கு போட்டு சிலவர் அரைப்பாங்க நல்லா சிவக்கும். நான் இப்போ என்னென்னா புளியும் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நான் பாப்பாக்கு தான் வச்சு கொடுக்குறேன். பாப்பாவை சின்ன வயசுலேருந்தே இந்த அரைச்சி மருதாணி வைக்கிறத நல்லா பழக்கி கொடுத்துட்டேன். அப்போ தான் அவளுக்கு இது கண்டினியூஸாக பழகும். மெகந்தி ரொம்ப வைக்க மாட்டேன், மெகந்தி வைக்கிறது கையில் சவைட் எஃபெக்ட்னால நான் இதுலேயும் அரைச்சி கொடுத்து பாப்பா பழக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நானும் கையில் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டேன் தொப்பியெல்லாம் வச்சு. நிறைய கடந்துச்சு, நிறைய கொடுத்துட்டோம். இங்கே வந்தால் இங்கே வருது, இங்கே வந்தால் இங்கே வருது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். கீ மறக்காமல் உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.